Hi friends, welcome to Tamil Stock Analyzer, Stocks for Future. Friends, in this video, we will talk about a penny stock. This stock is in the future, we will talk about the growth of in-depth analysis in the video. So, we will talk about it. Friends, in the description, we will link to our Telegram channel. If you are interested, join us. We will update regular updates. That's why, if you have a DMAT account, you will open it. That's the link for 4 broker agency இது நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த நாலு அப்ஸ்டாக்ஸு, அலைஸ் ப்ளூ, ஏஞ்சல் ப்ரோக்கிங், ஸ்டாக்ஸ் கட்டு, நாலு ஸ்டாக் ப்ரோக்கிங் ஏஜென்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். நம்மளோட ஒர்க்கை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், எப்பயும் போல் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் படி பார்த்திங்கன்னா, ப்ரொமோட்டர்ஸ் பார்த்திங்கன்னா அப்டு செப்டம்பர் 2021 படி பார்த்திங்கன்னா 55% ஹோல்டிங் வச்சுருக்காங்க. எஃப்ஐஎஸ் பார்த்திங்கன்னா 1.49%, டிஏஎஸ் பார்த்திங்கன்னா அவங்க வந்து நடுவில் டிசம்பர் 2019 0.01% வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஹோல்டிங் எதுவுமே இல்லை. பப்ளிக் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 43.46% வச்சுருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மேக்ஸிமம் பப்ளிக்கும் ப்ரொமோட்டர்ஸும் தான் இந்த கம்பெனியோட ஸ்டாக்கை வச்சுருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து ஒரு சின்ன பகுதி மட்டும், அதாவது 1.5% கிட்டத்தட்ட அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த ஸ்டாக்கில் இருக்குது. இப்போ ஸ்டாக்கோட பேலன்ஸ் ஷீட் என்னென்னு பார்த்துடலாம். பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் ரிசர்வ்ஸ் பார்த்திங்கன்னா 2013 பார்த்திங்கன்னா 59, 56, 61, 70, 74, 76, 77, கடைசியாக செப்டம்பர் 2021 படி பார்த்திங்கன்னா ரிசர்வ்ஸ் கிட்டத்தட்ட அவங்க வந்து 84 கோடி வச்சுருக்காங்க. பாரோயிங்ஸ் பார்த்திங்கன்னா 19 கோடி வச்சுருக்காங்க 2013. அதை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி 2000 1 கோடி கொண்டு வந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் மேலே கீழே போயிட்டு இப்போ ஃபைனலாக செப்டம்பர் 2021 பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோடி பாரோயிங் இருக்குது. இது வந்து ரிசர்வ்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நம்ம வந்து டெப்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்பெனி வந்து டெப்ட் இல்லாமல் தான் இருக்குது, கரன்சி நேரம் இல்லை. அதேமாதிரி நம்ம இப்போ டோட்டல் அசட்ஸ் பார்த்திங்கன்னா மார்ச் 2021 படி பார்த்திங்கன்னா 2113 கோடி, அப்புறம் 108, 96, 106, 115. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா மார்ச் 2021 படி பார்த்திங்கன்னா 140 கோடி டோட்டல் அசஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் அடுத்த குவார்டர் செப்டம்பர் 2021 படி பார்த்திங்கன்னா அவங்க 151 கோடி அவங்க டோட்டல் அசஸ் இருக்குது. ஸோ கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் பார்க்கும்போது கம்பெனி வந்து ஃபினான்ஷியலாக நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்குதுன்னு நல்லா தெரியுது ஃப்ரெண்ட்ஸு. இப்போ அந்த கம்பெனி என்ன கம்பெனின்னு பார்க்கலாம். அந்த பென்னி ஸ்டாக்கு எந்த அளவுக்கு க்ரோத் கொடுக்கணும்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ கம்பெனியோட நேம் பார்த்திங்கன்னா கம்ஃபோர்ட் இன்டெக் லிமிடெட். இந்த கம்பெனி வந்து பிஎஸ்சியில் மட்டும்தான் லிஸ்ட் ஆகிருக்கு. இவங்களோட மெயினான பிஸ்னஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, அதாவது ட்ரேடிங் ஆஃப் வேரியஸ் குட்ஸு, அது இல்லாமல் கமாடிட்டிஸை பண்ணுறது தான் இவங்களோட மெயினான பிஸ்னஸ். இதோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்திங்கன்னா 100 கோடிக்கு கீழே தான். இது வந்து ஒரு மைக்ரோ கேப் கம்பெனியில் வரும், ஸ்டாக் கேபிட்டல் கம்பெனியில் வரும். கரண்ட் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா 29.5%. இங்கே லோவும் ஹையும் பாருங்கள். லோ பார்த்திங்கன்னா 52, லோ பார்த்திங்கன்னா 5.20 ரூபா, ஹை பார்த்திங்கன்னா 35. ஸ்டாக்கோட பி பார்த்திங்கன்னா 8.96, புக் வேல்யூ பார்த்திங்கன்னா 36.40 ரூபா. டிவிடெண்ட் இன்னும் எதுவும் கொடுக்கல. ஆர்ஓசியும் ஆர்ஓயும் 5.75, ஆர்ஓஇ பார்த்திங்கன்னா 9.85%. ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ரூபாவில் இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 55%. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெப்ட் இல்லாத கம்பெனி, 0.02 இந்த டெப்ட் இல்லாதது தான். ஏர்னிங் பர் ஷேர் பார்த்திங்கன்னா 3.29 ரூபா. இண்டஸ்ட்ரி பி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 46.33. இப்போ சின்னதாக நான் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாக் வந்து 52 வீக்லேருந்து லோக்கும் ஐயும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா 250% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட்டு. ரெண்டாவது ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஸ்டாக்கோட பிஇ வந்து இண்டஸ்ட்ரி பிஇயை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்திங்கன்னா 46.3, ஸ்டாக்கோட பிஇ பார்த்திங்கன்னா 8.96. மூணாவது ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ, அதாவது கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 21.50 ரூபா தான். புக் வேல்யூ பார்த்திங்கன்னா கரண்ட் ப்ரைஸோடு அதிகமாக இருக்குது. இது வந்து மூணாவது ப்ளஸ் பாயிண்ட்டு. நாலாவது ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஃபேஸ் வேல்யூ வந்து இன்னும் 10 ரூபாவில் தான் இருக்குது. ஏன்னா நாலு பின்னா அவங்க ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நாலாவது ப்ளஸ் பாயிண்ட் அது. அஞ்சாவது பார்த்திங்கன்னா டெப்டே இல்லாத கம்பெனி. ஸோ இந்த 5 பாயிண்ட்டும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மெயினான ப்ளஸ் பாயிண்ட்ஸு. இப்போ இந்த ஸ்டாக்கை வாங்குகிற மாதிரி இருந்தால் எந்த இடத்துல வாங்கினா பெட்டராக இருக்குன்றது தான் இப்போ நம்ம சார்ட் வியூவில் போய் பார்க்க போகிறோம். சார்ட் வியூவில் போய் பார்த்திங்கன்னா, அதாவது ஆல்மோஸ்ட் இது வந்து
50, 200 எல்லாம் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க கரண்ட் ப்ரைஸே ஒரு நல்ல ப்ரைஸு. இதோட இமீடியட் டார்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட 52 week ஹையான 35 தான். ஒன்ஸ் அதை பிரேக் ஆச்சுன்னா இது வந்து அடுத்த ஸ்டேஜான 40-45 வரைக்கும் போகிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க 39-30 இந்த ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல ப்ரைஸாக தான் நான் சொல்ல வரேன். இப்போ வந்து ஸ்டாக்கோட மெயினான ப்ரோஸ் என்னென்னு பார்த்தோம்னா கம்பெனி வந்து டெப்டே இல்லாதது கம்பெனி. அது இல்லாமல் ஸ்டாக் வந்து 0.81 times வந்து புக் வேல்யூட அதிகமாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கம்பெனி வந்து இந்த குவார்ட்டர் நல்ல ஒரு ரிசல்ட் தருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 0.87% வந்து லாஸ்ட் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மெயினான ப்ளஸ் பாயிண்ட்ஸு. இப்போ இயர் ஆன் இயர் சேல்ஸ் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இயர் ஆன் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா சேல்ஸை பொறுத்த வரைக்கும் 2013 வந்து பார்த்திங்கன்னா 15 crore, 12 crore, 14, 10, 22, 59, 59, கடைசியாக மார்ச் 2021 படி பார்த்திங்கன்னா 85 crores. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் சேல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்படியே ஸ்டெடியாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. எங்கே எந்த ஒரு இடத்துலையும் டிப் ஆகவே இல்லை ஃப்ரம் 2015-17. அதே மாதிரி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 2-6-1 அப்படி இருந்தது. தென் ஃபைனலாக 2021 படி பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 crore இருக்குது. இப்போ நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 3 crore, நகடுவில் -3 crore, 5 crore, 1 crore, 4 crore, 0, -2 இருந்தது 2020. பட் இது அப்படியே வந்து ப்ளஸ் ஆகி 10 crore இருக்குது இந்த மார்ச் 2021 படி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபண்டமெண்டலாகவும் ஓரளவுக்கு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இந்த நம்ம இயர் ஆன் இயர் சேல்ஸ் டேட்டா பார்க்கும்போது. ஸோ நீங்கள் வந்து இந்த கம்பெனியை பார்க்கும்போது அப்புறம் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்திங்கன்னா லாஸ்ட் 3 years வந்து 3% இருக்குது. லாஸ்ட் 1 year ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா 10%. அதோட ஸ்டாக் ப்ரைஸோட சிஏஜி லாஸ்ட் 5 years 36%, 3 years வந்து 39%, லாஸ்ட் 1 year பார்த்திங்கன்னா 260%. நம்ம முன்னாடியே கட்டினதில் 52 week லோ பார்த்திங்கன்னா 5 rupees இருக்குது, ஹை பார்த்திங்கன்னா 35 rupees இருக்குது. அதுதான் இது சொல்ல வராங்க கிட்டத்தட்ட 260%. காம்பவுண்ட் ப்ராஃபிட் க்ரோத்து நல்லா இருக்குது. 3 years வந்து 41%. டிடிஎம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 165% இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்குகிற மாதிரி இருந்தால் 29 ஒரு நல்ல ப்ரைஸ் தான். ஆல்ரெடி இது வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு பாஸ்ட்டில். ஸோ இது வர காலகட்டத்துலேயும் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ப்ரைஸில் வாங்கலாம். அப்படி வாங்கலை இதை நான் வாட்ச் பண்ணணும்னா உங்கள் மார்க்கெட் வாட்சில் ஆட் பண்ணிட்டு இதோட மூவ்மெண்ட்டை நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் நான் நாளைக்கு உங்களை நான் சந்திக்கிறேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க டெலகிராம் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட் ரெகுலர் அப்டேட்ஸ் அதில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். நம்மளோட ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் ஏதாவது நான் ப்ரோக்கிங் ஏஜென்ட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.